ஜேம்ஸ் ஆலனுடைய ஆஸ் த மேன் திங்கத், எண்ணம் போல் வாழ்வு என்ற புத்தகத்தின் 7வது அத்தியாயம், 7th சாப்டர் பார்த்தீங்கன்னா, செரானிட்டி. செரானிட்டினா அமைதி. அமைதி எப்படி நிலவும் அப்படின்னா, காம்னஸ் ஆஃப் மைண்ட், மனம் அமைதி இருக்கும்போது, மனம் எண்ணங்கள் இல்லாத போது அமைதி. ரைப் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றார், அதாவது முதிர்ச்சி பெற்ற அனுபவமிக்க மனிதர்கள். எதையும் நம்ம சாதிக்க வேண்டியதில்லை, நாம் அமைதியாக இருந்தாலும் எல்லாம் நடக்கின்றது. யாருக்கு அமைதி இருக்குன்னா, எவால்வ்டு பீயிங், அதாவது பரந்த மனப்பான்மையோடு இயற்கையினுடைய விதிகளை புரிந்து கொண்டு தன் எண்ணத்தை மாற்றிக்கொண்டவனுக்கு அமைதி நிகழும் அப்படின்றார். அவங்க யாருமே வந்து தன்னைத்தானே வந்து என்ன பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னா, துன்பப்படுத்திக்க மாட்டாங்க, குறை சொல்ல மாட்டாங்க, யாரையும் வந்து தேவையற்ற அதில் நிலையில் வந்து துன்பத்துக்கு ஆளாக்க மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க. மோர் ட்ராங்கிள் மோர் கிரேட் ஹிஸ் சக்ஸஸ், எல்லாத்தையும் அதாவது எண்ணங்களை செழுமைப்படுத்தி, கேரக்டரை ஒழுங்குபடுத்தி, உடலை நல்லா வைத்து கொண்டு, கற்பனையோடு இணைந்த ஒரு பர்பஸ், கற்பனையோடு இணைந்த ஒரு நோக்கம் இருக்கும் பொழுது, அதுக்கூட சேர்த்து ஒரு அமைதியை நிலையில் இருக்கும்போது நீங்கள் சக்ஸஸ் வந்துடுவீங்க அப்படின்றார். யாருக்கு சக்ஸஸ் வரும்னா, நிதானம் நிதானம் நிதானமாக, மிகுந்த நிதான ட்ராங்குல் ஸ்டேட்ன்றார். யார் ஒருத்தர் மிகுந்த அமைதியில் இருக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை வளம் பெறும். அதனால் எண்ணங்களை ஒழுங்குபடுத்தப்படுத்த எண்ணங்களுடைய திணிவு படுத்தப்படுத்த ஒரு கட்டத்தில் வந்து எண்ணங்களற்ற நிலையில் அமைதியாக இருக்கணும். அப்போது வந்து நம்ம நினைத்ததெல்லாம் நடக்கும் அப்படின்றது. உறுதியான மனிதன் ஒரு பெரிய மரத்துக்கு ஒப்பானவன். அவன் நிறைய உயிரினங்களுக்கும் மனிதர்களுக்கும் நிழல் தருவது போல, உறுதியான சிந்தனை உள்ள மனிதன் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குவான் அப்படின்றான் ஜேம்ஸ் ஆலன். டாக்டர் பேட்சு, நம்ம சித்த புருஷர்கள், புத்தர்கள் போன்ற பெரிய மனிதர்கள் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குனாங்க. அந்த மாதிரி தான் ஒரு சிறந்த, ஒரு தெளிவான சிந்தனை உள்ள, நல்ல எண்ணங்கள் உள்ள மனிதன், உறுதியான எண்ணங்கள் உள்ள மனிதன் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குவான், எல்லாருக்கும் நிழல் தருபவனாக இருப்பான், வழி நடத்துவனாக இருப்பான்றாங்க. அமைதியான வாழ்க்கை என்பது பெரிய தங்க சுரங்கத்தை விட மேலானது அப்படின்றது. அதாவது ஏன் வந்து ஜேம்ஸ் ஆலன்லாம் படிக்கணும் அப்படின்னா, இவ்வளோ தெளிவாக ஒவ்வொன்றையும் சொல்லிட்டு வர்றாரு. கோபம், பொறாமை, புறம் சொல்லுதல் போன்றவற்றையெல்லாம் விலக்கி வைத்து கொண்டு நாம் வந்து எப்பயுமே ஒரு அமைதி நிலையில் இருக்குமானால் நம்மளுடைய வாழ்க்கை அமைதியாக இருக்கும் அப்படின்றார். லாஸ்டாக, செல்ஃப் கண்ட்ரோல் இஸ் ஸ்ட்ரென்த், உங்களை நீங்கள் பலப்படுத்தி கொள்ளுதல், உங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி வைத்து கொள்ளுதல், அதாவது உங்கள் எண்ணத்தை மென்மையானதாகவும் இறைத்தன்மை வாய்ந்ததாக இருக்கும்போது அது மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும். ரைட் தாட், சரியான எண்ணம் வந்து ஆளுமை. காம்னஸ் இஸ் பவர், காம்னஸ்னா அமைதி என்பது மிகப்பெரிய சக்தி. சே அண்ட் டு யுவர் ஹார்ட், உங்களுக்கு சொல்லுங்க அப்படின்றார். அப்போ செல்ஃப் கண்ட்ரோல் இஸ் ஸ்ட்ரென்த், ரைட் தாட் இஸ் மாஸ்டரி, காம்னஸ் இஸ் பவர், சே அண்ட் டு யுவர் ஹார்ட். திரும்ப திரும்ப சொல்லிடுங்க, நான் வந்து எல்லாவற்றிலும் இணக்கமாக இருப்பேன், எல்லாவற்றிலும் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் அப்படின்னு மனதில் சொல்லிக்கோங்க. எண்ணங்களில் ஆளுமை இருக்கும்னு மனதில் சொல்லிக்கோங்க. மனதில் அமைதி வைத்துக்கொள்ளுங்க, அதுதான் ஆற்றல். உங்களுடைய இருதயத்தின்படி நடங்க, வாழ்க்கை மாறும் அப்படின்றது. அமைதியாக இருக்கும் அப்படின்னு. அப்போ என்னன்னா, 7 சாப்டரில் அவர் முதல்ல வந்து எண்ணங்களும் கேரக்டர் சொல்கிறாரு, எண்ணமும் கேரக்டரும் அப்படின்னு சொல்கிறாரு. எண்ணம் எப்படி வந்து கேரக்டராக மாறுது அப்படின்னு. அடுத்ததில் பார்த்தீங்கன்னா, எண்ணம் எப்படி சூழலை உருவாக்குகிறது அப்படின்றாரு. எண்ணத்தினால தான் சூழலை நிந்திப்பது தப்பு, மனிதர்களை நிந்திப்பது தப்பு. 3வது டைட்டிலில், எண்ணம் உடலையும் ஆரோக்கியத்தையும் எப்படி பாதிக்கிறது, விளைவை ஏற்படுத்துகிறதுன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் எண்ணம் எப்படி சும்மா இருக்கக்கூடாது, சும்மா இருக்கிற பிளாங்க் தாட்டாக இருக்கக்கூடாது, அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கணும். நோக்கம் இல்லாத பட்சத்தில் அந்த எண்ணத்தை முழுமையாக செயல்படுத்துகிற உறுதியோடு செயல்படணும்ன்றார். அப்புறம் எண்ணத்தினுடைய வலிமை,
நம் வெற்றி பெறுவதற்கு என்னவா இருக்கணும்ன்றாரு. அதுக்கடுத்து உங்களுக்கு கற்பனையினால ட்ரீமர்ஸ்னால தான் இந்த உலகம் இயங்குகிறது, அதனால் பெருசாக சிந்திங்க, பெருசாக சிந்திங்க, உங்கள் உள்ளத்தில் இருப்பதை செயலாக்குங்கள், செயலாக்குங்கள், படக்காட்சியாக பாருங்கிறார். அடுத்து அமைதி. ஜேம்ஸ் அலன் என்பவர் மிகப்பெரிய மாற்றத்தை எல்லா இடத்துலையும் உருவாக்கியிருக்காரு, நம்மகிட்டையும் உருவாக்குவார். நீங்கள் எண்ணத்து ஏன் இந்த இதை சேர்த்து நம்ம சொல்லியிருக்கோம், எண்ணத்தினுடைய வலிமையை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா, நம்மளுடைய மலர் மருந்துகள் மிக நெருக்கமாக இந்த எண்ணத்தோடு சம்மந்தப்பட்டிருக்கு. இந்த எண்ணம் ஒரு இடத்துல பழக்கமாக மாறி எமோஷனாக மாறும்போது அது உடலில் பாதிப்பு ஏற்படுது. அப்போ எண்ணமும் மலர்களும் வந்து ரொம்ப சம்மந்தப்பட்ட விஷயம். அதனால தான் இதை வந்து சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கிறோம். நாம் திரும்ப திரும்ப இதை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணத்தினுடைய வலிமையை சேர்க்க சேர்க்க, மலர்கள் ஒரு பக்கம், எண்ணங்களுடைய வலிமை ஒரு பக்கம் இருக்கும்போது நமக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்குறோம். வருங்காலத்தில் வந்து எப்படி சயின்ஸ் வந்து இந்த எண்ணங்களை, எமோஷன்ஸு, ஃபீலிங்கு, தாட்டு இதெல்லாம் பற்றி நம்ம பேச போகிறோம், அது எப்படி மாற்றத்தை உருவாகுதுன்றது பார்ப்போம். நன்றி.